அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய தமிழர்களின் பண்பாடு, வாழ்க்கை முறை இவை அனைத்திலும் ஏதாவது ஒரு தர்மத்தை அடக்கியதாகவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இந்தைய தலைமுறையினருக்கு நாம் அந்த பண்பாட்டு விஷயங்களையும் வாழ்வியல் முறைகளையும் சொல்லித்தர தவறிவிட்டோம் என்று சொன்னால், எதிர்காலத்தில் நம்முடைய பண்பாட்டு விஷயங்கள் அனைத்தும் குழந்தைகளுக்கு ஏன் எதற்கு அப்படின்னு தெரியாமலேயே போயிடும். அப்படி மறைந்து வரக்கூடிய ஒரு பண்பாட்டு விஷயத்தில் ஒன்றாக விளங்கக்கூடியதான் காலையில் எழுந்து வாசலில் கோலம் போடுறது. பொதுவாக காலையில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறதே இன்றைக்கு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக மாறிப்போச்சு. அதை தாண்டி வாசல் தெளித்து கோலம் போடுறது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக மாறி போய்விட்டது. அந்த காலத்தில் சூரியன் எழுவதற்கு முன்பே எழுந்தவர்கள் பெண்கள் இல்லையா? அப்படி எழுந்து காலையில் வாசல் தெளித்து கோலம் போடும்போது வெறும் தண்ணீர் வாசலில் கண்டிப்பாக தெளிக்கக்கூடாது. அதனால் நாம் தெளிக்க வச்சுருக்கிற தண்ணியில் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி போட்டு அதை மங்கள நீராக மாற்றி வாசல் தெளிக்கணும். அதற்கப்புறமா நாம் வந்து கோலம் போடுறது பச்சரிசி மாவினால் தான் கோலம் போட வேண்டும், கல் மாவினால் கோலம் போடக்கூடாது. கோலம் அழகுக்காக போடுறது அல்ல, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். கோலம் எதற்காக போடுறது அப்படின்னா தர்மத்திற்காக கோலம் போடுவது. நமக்கு ஒரு வாழ்க்கை முறை உண்டு. அன்றாடம் நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாராவது ஒரு உயிருக்கு உணவு கொடுத்துட்டு நாம் சாப்பிட்ணும் அப்படின்னு. நடைமுறை வாழ்க்கையில் இது எத்தனை நாள் சாத்தியமாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தினமும் ஒரு ஆளை தேடி நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் நம்முடைய பெரியவங்க ரொம்ப அழகாக நமக்கு வச்சாங்க. காலையில் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கமாக போகிற எறும்பு, காக்கா, குருவி இதெல்லாம் சாப்பிட்டு பசியாரம். இதுவும் ஒரு உயிரினம் தானே. அப்போது அவைகளுக்காகத்தான் இந்த கோலம். எறும்பு தின்னா கண்ணு தெரியும் அப்படின்னு நமக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னா, எறும்புக்கு கண் பார்வை கிடையாது, ஆனால் எறும்புக்கு பார்த்தா கண் இருக்குதே, எப்படி எறும்புக்கு பார்வை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எறும்புக்கு இருக்கக்கூடிய கண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கண்கள். அந்த கண்கள் அவைக்கு நகர்வதற்காக மட்டுமே தான் பயன்படுமே தவிர சாப்பிடுவதற்காக அவை பயன்படுவது கிடையாது. அதனால் அது நுகர்தல் மோப்ப சக்தியினால தான் அது உணவை தேடிக்கொள்கிறது. அதனால தான் எறும்புக்கு நாம் உணவு கொடுத்தா அந்த புண்ணியத்தினால நமக்கு கண் பார்வை நல்லா தெரியும். அதனால தான் எறும்பு தின்னா அப்படின்னாங்க. திங்கிறது எறும்பு தான் திங்கும், மனிதர்கள் தின்ன மாட்டாங்க. மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்போ எறும்புக்கு நாம் உணவு கொடுத்து அந்த உணவை எறும்பு தின்னா அந்த புண்ணியத்தால் நமக்கு கண் பார்வை நல்லா தெரியும். அப்போ காலையில் நாம் எழுந்த உடனே செய்யக்கூடிய முதல் தர்மம் கோலமிடுதல். பெண்கள் தான் வந்து ஒரு வீட்டினுடைய தர்மத்தை முதல்ல துவங்கி வைக்கிறாங்க. அதனால தான் கோலம் போட்டால் மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும்னாங்க. எதற்காக? அழகாக இருக்கிறதுனால கிடைக்கும்னு சொல்லலை, அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு உணவிடுகிற புண்ணியத்தை மகாலட்சுமி நமக்கு அருளுவாள். ஆகவே தான் கோலம் மகாலட்சுமி கடாட்சத்தை தரக்கூடியது அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. இப்போ எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் கோலம் எதில் போடணும், எப்படி போடணும். சரி, என்னைக்கு கோலம் போடக்கூடாது? கோலம் வந்து எல்லா நாள்லையும் போடலாம்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது. மற்றது நம்ம வீட்டில் நாம் வந்து திதி கொடுக்குற நாள், அதாவது திவசம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நாட்களில் கோலம் போடக்கூடாது. இதை தவிர மற்ற அனைத்து நாட்களிலேயும் நாம் வாசல் தெளித்து கோலம் போட்டு நாம் நம்முடைய கடமையை சரியாக செய்தால் உடல் ஆரோக்கியம். பெண்கள் வந்து வாசல் கூட்டி தெளித்து குனிஞ்சு நிமிர்ந்து கோலம் போட்டால் அது